நர்மதா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி டைப்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் சாதம் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ மிக்சி ஜாரில் புளி, நாலு பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, மின்ட்டு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக துருவின தேங்காய், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வந்து நல்லா பவுன்ஸ் ஆகட்டும். பவுன்ஸ் ஆக ஆரம்பித்ததும் நம்ம வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து அந்த மாதிரி நறுக்கி அதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அதில் 250 கிராம் வெட்டி வச்ச கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அந்த மின்ட்டு அதெல்லாம் போடையிலேயே வந்து நம்ம புளி சேர்த்துட்டோம், அதனால கொஞ்சமாக தக்காளி சேர்த்துனா போதும். ஒரு தக்காளி இஸ் எனஃப். ஓகே, இப்போ 70% அதெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தா மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். மின்ட்டு அதெல்லாம் போட்ட மிக்சர். ஸோ அதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. மூடி வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து டேஸ்ட் பார்த்து அதில் வந்து உப்பு சரியா இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. நல்லா அது மிக்சர் வந்து ரொம்ப சூப்பரா குக் ஆயிடுச்சு. மூணு கப் சாதம் சேர்த்துக்கலாம். இந்த நார்மல் சாதமே போட்டா போதும். அதனால கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறையா கிட்ஸுக்கு பிடிக்காது, அது இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப யம்மியாக வந்திருக்கு. இப்போ அது மேலே ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். மேலால் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இதோ நம்ம சூப்பரான யம்மியான கத்திரிக்காய் சாதம் தயாராயிடுச்சு. ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.